காலத்தில் மனைவியும் மீனவரும் வாழ்ந்து வந்தாங்களா. ரெண்டு மீன் கொண்டு வந்தா மூணு மீன் வேணும்னு சொல்வாங்களா. ரெண்டு மீன் மூணு மீன் கொண்டு வந்தா கனி காய்கறி வேணும்னு சொல்வாங்களா. காய்கறி கொண்டு வந்தா கனிகள் வேணும்னு சொல்வாங்களா. கனிகள் வேணும்னு சொல்வாங்களா. அப்புறம் ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது மீனே கிடைக்கலையா. அப்புறம் தூண்டில் பெருசாச்சா. அப்புறம் தங்க மீனா. அப்புறம் தங்க மீனா. அப்புறம் என்னை வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்னு அந்த மாயமீன் சொல்லிச்சான். அப்புறம் கடலை விட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்களா. போயிட்டு மனைவி கிட்ட எல்லாம் சொல்கிறாங்களா. அப்புறம் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு வீடு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்களா. மொடி மீன் பிடிக்க போய் இங்கே பாருங்க நம்ம வீடு எப்படி இருக்குன்னு அதுக்கிட்ட போய் ஒரு வீடு வேணும்னு கேளுங்க அப்படி சொன்னதுக்கு அது ஒரு மீன் அது எப்படி கொடுக்குன்னு சொன்னதுக்கு அது அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சுக்கிங்க அது உங்களுக்கு தரும் நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு மீன் அவரும் வேறு வழி இல்லாமல் போய் கேட்டாராமா. நீ வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது சரி மீனவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க மனைவி அழகான வீட்டில் உக்காந்துருந்தாங்களாம்மா. அப்புறமேலே இப்போயாச்சும் உனக்கு சந்தோஷமான்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம்மா. உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்டதுக்கு நான் இளவரசியாக வேணும் அப்படின்னு சொன்னாங்களாமா. சரின்னு நீங்கள் மீன்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு மீன் அவனும் போய் கேட்டாராமா மீன்கிட்ட. நீ வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு சரின்னு மீன் அவரும் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க மனைவி மாளிகை வீட்டில் அழகாக உக்காந்துருக்காங்களாம்மா. இப்போயாச்சும் உனக்கு சந்தோஷமானு கேட்டதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னே சூரியன் வந்துருச்சாம்மா. என்ன உடனே மீனவர்கிட்ட போய் சொல்கிறாங்களாம்மா மனைவி. அந்த சூரியனுக்கு வந்து என்னது அதுக்குள்ளே சூரியன் வந்துச்சா. அந்த சூரியனுக்கு என்ன தைரியம்னு தான் அதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போச்சாம்மா. மீனா மாய மீனே நான் அழைப்பது உனக்கு கேக்குதாய் அப்படின்னு சொன்னாராமா மீனவர். சரி அந்த மீனும் வந்துச்சாம்மா. என் மனைவி சந்தோஷமாக இல்லை அவ ஒரு இளவரசி ஆகணும்னு ஆசைப்பட்றா கடவுள் ஆகணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொன்னதுக்கு நீ வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னதுக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா மனைவியை காணமாம்மா. அங்கேயும் தேறாராமா மனைவி என்ன காணமாம்மா. எனக்கு எதுவும் வேண்டாம் பழைய விடும் மனைவி வந்தால் போதும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி மனைவி வந்துட்டாங்களாமா பழைய விடும் வந்துடுச்சாமா. அப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க.